Hi friends, welcome and welcome to ALV Creations. In the video, la, or a simple designer kurti for 10 years old girl ka try panla. In the kurti, 30 inch length ka ready panapora. So, seaming oda seth, 32 inch length ka eduthukra. The cloth oda width, 44.5 inches. Length wise la, renda split panikira. Oru side la, 19.5 inches. Inur side la, 25 inches. ரெண்டு பீஸையும் லென்த் வைஸ்ல ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணி இங்க கொடுத்துருக்க அளவுக்கு தான் இந்த டாப் ரெடி பண்ண போறேன். இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு ரெடி பண்ணணும்னா இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதர்வைஸ் நீங்க பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ரெடி பண்ணணும்னா இங்க கொடுத்துருக்க கால்குலேஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் பாடிஸ் ரெடி பண்ணிக்கலாம். கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேப்பர் கட்டிங்கை ஃபோல்ட் பண்ணி இந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். மிடில் ஹாஃப் இன்ச் ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன். மேல் பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஹாஃப் இன்ச் விட்டுருக்கேன். இதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கிறேன். உள்பக்கம் இருக்கிறது ஃப்ரண்ட் ஹார்மோல். ஸோ நான் இது பேக் பீஸ்ன்றதுனால பேக் ஹார்மோல் மார்க்கிங்கை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். சீம் அலவன்ஸ் 1 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஹிப்லேருந்து அப்படியே க்ராஸாக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாட்டமில் 1 இன்ச்சுக்கு ஷேப் பண்ணிக்கிறேன். சென்டரில் ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் விட்டுருந்தோம், அதை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். லென்த்தி இன்விசிபிள் ஜிப்பரை பேக் சைடில் அட்டாச் பண்ணலாம். சென்டர் மார்க் பண்ணி கிளாத்தை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். எந்த அளவு லென்த்துக்கு ஜிப்பை ஜாயின் பண்ண போகிறோன்றத கிளாத்தில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்புக்கு கீழே 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இன்விசிபிள் ஜிப்பரை ஜிப்பர் ஃபூட்டர் ஆர் பைப்பிங் ஃபூட்டர் இல்லாமல் நார்மல் மிஷினில் நார்மல் ஃபூட்டரில் எப்படி பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணுறதுன்றதை பற்றி டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் டிசைன் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் பீஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சென்டரில் 12 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைட்லேயும் சென்டர்லேருந்து ரெண்டு சைட்லேயும் ஃபஸ்ட்டு 1/1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். தென் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ண லைன்ஸில் ஆப்போசிட் சைடில் ஃப்ரில்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஃப்ரில்ஸ், இந்த பக்கம் 2 ஃப்ரில்ஸ், அந்த பக்கம் 2 ஃப்ரில்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ட்வெல் இன்ச் லென்த்துக்கு மார்க் பண்ண லைன் இது. இந்த 4 ஃப்ரில்ஸையும் அயன் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ண இன்னர் ஃப்ரில்ஸ். இது 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அவுட்டர் ஃப்ரில்ஸ். இந்த அவுட்டர் சைடு உள்ள எவ்வளோ வித் இருக்குன்னு பார்க்குறோம். 2 இன்ச் இருக்குது. அதில் 1/4 இன்ச் ரெடியூஸ் பண்ணி 1.75 இன்ச்சுக்கு இந்த பீஸில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ சைடில் 1/2 இன்ச்சுக்கு தையலுக்காக விட்டுடுறேன். அண்ட் 1.75 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த சைடில் தையலுக்கு 1/2 இன்ச் இருக்குது. இதில் 2 இன்ச் இருந்தது, அதில் 1/4 இன்ச் ரெடியூஸ் பண்ணி 1.75 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். பாட்டம்லேயும் 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதில் கோட்டா லேஸ் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு லைன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ண லைனில் இந்த கோட்டா லேஸை அட்டாச் பண்ணிக்கலாம். கோட்டா லேஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இதை 1.75 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கிறேன். பாட்டம்லேயும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே அயன் பண்ணிக்கலாம். கோட்டா லேஸில் ரொம்ப ஹீட் படக்கூடாது. ஸோ மேலே ஒரு கிளாத்தை வச்சு அயன் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பாடிஸ் மார்க் பண்ணிக்கலாம். இதை இப்போ தான் பண்ணணும்னு இல்லை, கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம், பட் வீடியோக்காக நான் இப்போவே பண்ணுறேன். இந்த பேப்பர் கட்டிங்கில் இருக்க மெஷர்மெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் பாடிஸ் மார்க் பண்ணிக்கிறேன். கிளாத்தோட ஃபோல்டிங், பேப்பரோட ஃபோல்டிங் ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச் விட்டுட்டு ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கிறேன். சீம் அலவன்ஸ் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃப்ரண்ட் நெக் டெப்த்தையும் மார்க் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பேப்பர் கட்டிங் இல்லைன்னா பேக் பாடிஸ்லேருந்து கூட ஃப்ரண்ட் பாடிஸ் மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் பேக்கில் ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச் விட்டுருக்கோம், கரெக்டாக அது ரெண்டும் ஈவனாக மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கை ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இன்னர் ஃப்ரில்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம், தென் அவுட்டர் ஃப்ரில்ஸை ஸ்டிச் பண்ணணும். இதுக்குள்ளே இந்த பேட்ச் கரெக்டாக 12 இன்ச்சுக்கு ப்ளேஸ் பண்ணி பா ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பீஸை மட்டும் அட்டாச் பண்ணிக்கிறேன். தென் இது மேலே ஜிக்ஸாக் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணி ஸ்லீவ்ஸ் எவ்வளோ ஈஸியாக மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த சைட் ஃபோல்டட் சைட், இதில் ரெண்டு பீஸ் இருக்குது. இதோட லென்த் 13.5 இன்ச்க்கு எடுத்துருக்கேன். ஸ்லீவ் லென்த் 12 இன்ச், 1.5 இன்ச் ஃபார் சீமிங். பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணி மார்க் பண்ணாலும் இல்லை மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணாலும் இந்த மெத்தட் ஸ்லீவ் மார்க்கிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹார்ம் ஹோல் வித் என்ன இருக்கோ அதை விட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். பேப்பர் கட்டிங்கில் 6 இன்ச் இருக்குது, ஸோ 6 + 2 இன்ச் 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஹார்ம் ஹோல் கர்வ் மார்க் பண்ணணும், இங்கே என்ன இருக்கோ அதை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 1.75 இன்ச் இருக்குது, ஸோ நம்ம 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் விட்த் மார்க் பண்ணலாம், இங்கே என்ன இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். ஸோ இதில் 6 இன்ச் இருக்குது, இங்கே 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதில் மிட் பாயிண்ட் 3.5 இன்ச் அப்படியே ஒரு கர்வ் லைன் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே இன்னர் சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் ஷேப்பும் மார்க் பண்ணிக்கலாம். இது பேக் ஹார்ம் ஹோல் ஷேப்பிங், இது இன்னர் சைட் ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் ஷேப். இது 3/4 ஸ்லீவ், ஸ்லீவ் ரவுண்ட் 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் ஷேப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்குக்கு பக்ரம் பீஸ் யூஸ் பண்ண போகிறேன், ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் நெக் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். 1 இன்ச் மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். அகெய்ன் இங்கே 1/4 இன்ச், 1/2 இன்ச் மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பெரிய பீஸ் அதாவது 1/4 இன்ச் பீஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கும் அதே மாதிரி ஒரு பீஸ் ரெடி பண்ணிக்கிறேன்.
ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நெக் டெப்த்தையும் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். அகெயின் பேக் நெக் மாதிரி 1 இன்ச்சுக்கு ஷேப் பண்ணிவிட்டு அண்ட் 1/4 இன்ச்சுக்கும் ஷேப் பண்ணிக்கலாம். இந்த 1/4 இன்ச் பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரண்ட் நெக், இது பேக் நெக். பேக்கில் தனித்தனி பீஸாக வச்சுருக்கேன். ஜிப்பில் பேக் சைடில் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இது எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். இந்த பீஸ் அப்படியே அயன் பண்ணிவிட்டு இந்த சைடில் மடித்து தைச்சிக்கலாம். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். 3 பீஸ்லேயும் அவுட் சைடில் மடித்து தைச்சாச்சு. நெக் விட் 2.5 இன்ச் எல்லாத்துலேயும் அதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண லைனில் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் நெக்கில் இந்த மாதிரி 2 பீஸ்லேயும் மடித்து தைக்கணும். ஃப்ரண்ட்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டோட்டல் நெக் டெப்த் 4.5 இன்ச். ஸோ சென்டரில் ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக 2 சைட்லேயும் சேர்த்து 4.5 இன்ச் இருக்குது. இந்த பீசஸை நெக் லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் சைடில் 2 பீஸையும் ஜாயின் பண்ணது ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கட்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் மட்டும் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். பேக் பீஸை ஃப்ரண்ட் பீஸ் மேலே இந்த மாதிரி வச்சு ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் நெக் லைனையும் மடித்து தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் லைன் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். சைட்லலாம் ஜாயின் பண்ணியாச்சு. குர்த்தியை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. சிம்பிள் கேதரிங்கோட இந்த டிசைனர் குர்த்தியை பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.